ஹலோ கைஸ், வெல்கம் டு டிகே ஸ்டுடியோ. ஸோ இன்னைக்கு என்ன மாதிரி வீடியோ போட போறோம் பார்த்தீங்கன்னாக்க, நம்மளோட கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏக போக வருது, நம்ம எதுக்குமே ரிப்ளை பண்ணல. ஸோ பெஸ்ட்டான கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறதோட நம்மள்கிட்ட ரொம்ப ஒஸ்ட்டான கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறதுனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ கிட்ட பார்த்தீங்கன்னா லேடி கிளைண்ட்ஸ் நிறைய பேர் வராங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும், ஒரு ஃபேமிலியில் ஒரு நல்ல விஷயம் நடக்கணுன்றதுக்காக நம்ம கிட்ட டேட்டு போட்டு அதை என்ஜாய் பண்ணுற மூமெண்ட்டாக தான் இங்கே வராங்க. பட் நீங்கள் பண்ணுற கமெண்ட்னால என்ன ஆகுதுன்னா, அந்த வீடியோ போடுறதுனால அவங்க திரும்பி ஒரு 1 வீக் 1 மந்த்துக்கு அப்புறம் அந்த வீடியோ எடுத்துருங்க அப்படின்ற அளவுக்கு நீங்கள் பண்ணுற கமெண்ட் எல்லாம் அவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்குது. ஸோ கூடயும் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் எல்லாமே இருக்காங்க, அவங்களும் நம்ம இப்படி பேசுவோமா, பேச மாட்டோம் இல்லையா. ஸோ அது மாதிரி தான் நான் ஒரு சில கமெண்ட்லாம் படிச்சுருக்கிறேன், அதெல்லாம் ரொம்ப எங்களையும் அஃபெக்ட் பண்ணிச்சு, எங்களோட கஸ்டமரையுமே அஃபெக்ட் பண்ணிடுச்சு. ஜஸ்ட்டில் ஒரு லேடி டாட்டு போட்டிருக்காங்க, அதுக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, என்னன்னா கீழே குத்திடுங்க, முடி இருக்கும், சேவிங் பண்ணிட்டு பச்சை குத்துங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் அவங்க கேட்டாங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க ப்ரோ. உங்க நம்ம வீட்லேயும் சிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ இது வீடியோ எதுக்காக போகிறோம்னா, இது மாதிரி நிறைய பேர் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வந்து நம்ம கிட்ட டாட்டு போடணும். ஸோ அந்த கல்ச்சர் வந்து நாங்கள் ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு தொழில் இருக்கும் ப்ரோ. இப்போ ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் டெவலப் பண்ணணும்னு நினைப்பான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டாட்டூஸ் நல்லா பண்ணுறதுனால நம்ம டாட்டூஸ் ஒரு வேறு லெவலுக்கு கொண்டு போகணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ஓரளவு வந்து வீடியோ போஸ்ட் பண்ணி ஸோ எல்லாரையும் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கோம். அவங்கவுங்க தொழிலுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. நீங்கள் வந்து அடுத்தவங்களை பற்றி இந்த மாதிரி கீழ்த்தரமாக கமெண்ட் பண்ணுறப்போ ஒன்ஸ் நீங்கள் யோசிச்சுக்கோங்க, நம்ம வீட்லேயும் ஒரு அக்கா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, அதை யோசிச்சுட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கமெண்ட் போடுறோம். ஸோ இந்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஓரளவு டீசெண்டாக இருக்குது, எனக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னென்னா ஒரு லேடி தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நானும் என் கணவரும் 7 வருடம் காதலித்தோம், என் பெயரை நெஞ்சில் பச்சை குத்தியுள்ளால், எங்கள் திருமணம் முடிந்து எங்களுடன் 10 வருஷம் ஆச்சு. ஸோ இதெல்லாம் கேட்குறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணுறப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவு என்கரேஜாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்து வீடியோ போடும்போது வேறு ஏதாவது கண்டென்ட் யோசிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி நாங்கள் போடுவோம். ஸோ அடுத்த கமெண்ட் போகலாம். நிறைய பேர் கேட்டிருக்குது என்னென்னா, ஏன்பா மேலே மட்டும் குத்துறீங்க, கீழேயும் குத்துங்க, கீழேயும் குத்துங்க. நாங்கள் அப்படி அந்த இடத்துல ஒன்றும் இல்லை ப்ரோ, இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் பாட்டு தான். ஸோ நம்ம ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதை வந்து ஒரு ஆர்ட்டாக நினச்சி பண்ணுறோம், நம்ம தப்பான எண்ணத்தில் பண்ணால் மட்டும்தான் அது தப்பாக தெரியும். ஸோ இந்த கமெண்ட் பண்ணுறவங்களோட மைண்டு தான் வேறு மாதிரி இருக்கே தவிர, இப்போ பார்க்குறவங்க ஒரு சில பேர் நல்ல விதமாக பார்க்குறாங்க, ஒரு சில பேர் கெட்ட விதமாக பார்க்குறாங்க. ஸோ உங்கள் முடிஞ்சால் உங்கள் பார்வையை மாற்றிக்கோங்க. இப்போ அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா லேடிஸ் சாய்ஸ், ஒரு லேடிஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நீ வந்து இனி நியூஸில் வருவே அப்படின்றாங்க. ஸோ வந்தால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, தொழிலில் நான் அசிங்கப்படுறதுலாம் எனக்கு பிரச்சனை கிடையாது, நியூஸில் வந்தால் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கல கமெண்ட் பண்ண தோணும், நீங்கள் கமெண்ட் பண்ணாமல் உங்கள் வேலையை பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம வீடியோ பிடிக்கலன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. சரி, நியூஸில் வருவேன்னு சொன்னீங்க, கண்டிப்பாக நான் நியூஸ்லேயும் வருவேன், ஆல் ஓவர் எல்லாத்துக்கும் தெரிவேன், எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த இப்போ இருக்கிற பீரியடில் பார்த்தீங்கன்னா அவசர அவசரமாக வளர்றானுங்க, அவசர அவசரமாக போகிறானுங்க, ஜெயிலுக்கு போகிறானுங்க, கையை உடஞ்சி முதுகு உடஞ்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் நான் கிடையாது, என்னோட கேட்டகரி ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸு. நீங்கள் பார்த்தது பார்த்தீங்கன்னா வெறும் டேட்டூஸ் மட்டும்தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன்றது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், அது இல்லாமல் எனக்குள்ளேயும் ஒரு இண்டிவிஜுவல் டேலண்ட் இருக்கும், உங்களுக்குள்ளேயும் அது இருக்கும். ஸோ அதை சரியான வழியில் பயன்படுத்திக்கங்க. நீங்கள் நியூஸில் வருவேன் சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான், நான் கண்டிப்பாக ஒரு நல்ல நியூஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அந்த பொண்ணு பேர் வந்து லேடிஸ் சாய்ஸ் அப்படின்ற ஒரு மெயில் ஐடியிலேருந்து எனக்கு ஒரு கமெண்ட் வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ சிஸ்டர், நம்ம அடுத்த நியூஸில் மீட் பண்ணுவோம். இதுக்கு என்னடா மெடிக்கல் சரி, உன்னோட தங்கச்சிக்கு அங்கே குத்த முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் அடுத்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காமெடி எக்ஸ்பிரஸ் 1775 அந்த ஐடியிலேருந்து எனக்கு வந்திருக்கு. என்னென்னா ரொம்ப ஹர்ட்டாக இருந்துச்சு இந்த கமெண்ட்டு, டே உன்னோட தங்கச்சிக்கு அங்கே குத்த முடியுமா அப்படின்ட்டு இருக்காங்க. கண்டிப்பாக குத்த முடியும் ப்ரோ, எல்லாமே வந்து நம்ம பார்க்குற பார்வை தான். இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் தப்பாக கமெண்ட் பண்ணி எனக்கு தங்கச்சியே கிடையாது. ஸோ அது ஒரு வேலை இருந்துச்சுன்னா நான் குத்திருப்பேன், கண்டிப்பாக குத்திருப்பேன், ஏன்னா எனக்கு வந்து அது பிஸ்னஸ்ஸு. ஸோ அதை நான் பார்க்குற விதம் வேறு. ஸோ அதனால் நான் கண்டிப்பாக பண்ணியிருப்பேன் ப்ரோ, உங்கள் தங்கச்சி இருந்தாலும் குத்திருப்பேன் கண்டிப்பாக, ஏன்னா அது எனக்கு வேலை, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை ப்ரோ. ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் போயிடலாம், நாக்கில் அடிச்ச மாதிரி சொல்கிறேன் மடி. ஸோ அடுத்த கமெண்ட் போயிடலாம், நானும் என்னோடய ஹஸ்பண்டுடைய பேரை வந்து பச்சை குத்துறோம் அப்படின்னு சொல்கிறேன், குத்த மாட்டேங்கிறாங்க, இதெல்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது. கண்டிப்பாக்கா நீங்கள் வாங்க, திவ்யா எஸ்கே திவ்யா 901 அவங்க ஐடியிலேருந்து வந்திருக்கு, கண்டிப்பாக நீங்கள் வரலாம். நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருச்சி தான், கண்டிப்பாக நம்ம டாட்டூ பண்ணிக்கலாம். நம்மளோட நிறையா ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நல்ல நல்ல வீடியோஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் காட்டுங்க, கண்டிப்பாக டாட்டூ பண்ணிக்கலாம். ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? ஓகே ஓகே ஓகே. சார் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர், நம்ம வீடியோ எத்தனை வருஷமாக ப்ரோ பார்க்குறீங்க? லாஸ்ட் டைம் வந்தீங்க தானே நீங்கள் ஸ்டுடியோவுக்கு? சரி 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 ஓகே. என்ன என்ன விஷயம் ப்ரோ? ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கா? ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்காக வந்திருக்காங்க உங்கள் பசங்களாம், ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்காக அவங்களை பார்க்க வந்திருக்காங்க. இவங்களாம் நம்மளோட சப்ஸ்கிரைபர், ஸோ இவங்களுக்காவது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சொல்கிறேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஓகே ப்ரோ, பாய் ப்ரோ. சரி ஓகே, பாய். நம்ம இன்னொரு நாள் ஸ்டிக்கர் ஒட்டிடுவோம், ஃப்ரீயாக இருக்கிறப்ப சொல்கிறேன், பண்ணிடுவோம். ஓகேவா?
டாடா. தொடர்ந்து பாருங்க. ம், ஹைஃபை. ஓகே, பை. நான் திரும்பி வரானுங்க. என்ன என்ன விஷயம்? என்ன ப்ரோ? ப்ரோ செல்ஃபி ஒன்று. செல்ஃபியா? ஆ ப்ரோ, எடுத்துக்கோ. நான் புது ஃபோனா ப்ரோ? ஆமாம் ப்ரோ. ஓகே ஓகே. ஓகே ப்ரோ, பாய் ப்ரோ. தேங்க்யூ, டாடா. பாய் பாய் பாய். பசங்க, அடுத்த கமெண்ட் பேர்லாம், அந்த கமெண்ட் பண்ணியிருக்கிற பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார், ஜெயக்குமார் அவர் பண்ணியிருக்காரு. ப்ரோ, இது உங்கள் அக்கா இல்லை பாப்பாவாக இருந்தால் போடுவீங்களா வீடியோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. காசுக்காக இவ்வளோ கேவலமாக இருக்கீங்க, உனக்கு ஒரு அக்கா பாப்பா இருந்தால் இதை நாங்களாம் பார்க்க விடுவீங்களா அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணியிருந்தார். ஸோ ப்ரோ, நாங்களாம் இப்போ யாரையுமே தொங்கி வாங்க வந்து போட்டுக்கோங்க போட்டுக்கோங்கல்ல, எல்லாம் அவங்களோட விருப்பம், அவங்க வராங்க. இதுவும் இல்லாமல் நம்ம இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறது கூட அவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் போடுறோம். ஸோ இதனால் இது இதனால் தெரியுமா இந்த மாதிரிலாம் பேட் கமெண்ட் வருது? உங்களை மாதிரி ஒரு நாலு சில பேர் ஒரு கமெண்ட் போடும்போது அதை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வர மாதிரி, அப்படின்னா ஒருத்தவங்க ஒரு விஷயம் செஞ்சாங்கன்னா அதை பார்த்துட்டு இன்னொருத்தவங்க வந்து ஓ இவங்களே இப்படி கமெண்ட் பண்ணுறாங்க, நம்மளே கமெண்ட் பண்ணலான்ற ஒரு மைண்ட் தாட்டில் என்ன பண்ணுறாங்க, அடுத்தடுத்து வரவங்களும் அதே மாதிரி கமெண்ட் பண்ணுறாங்க ப்ரோ. இது பார்த்திங்கன்னா இதுக்கு மூல காரணமே நீங்களாக கூட இருக்கலாம். நீங்கள் அதாவது நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுக்காக சரியாக பண்ணிங்கன்னா உங்களை பார்த்துட்டு வரவங்க கண்டிப்பாக அதை நல்லா கமெண்டாக பண்ணியிருப்பாங்க. கமெண்ட்லாம் கொஞ்சம் ரொம்ப ஓவர் ப்ரோ, அடுத்த டைம் ட்ரை கரெக்ட் பண்ணிக்கேன். அவ்வளோதான் மெடி கமெண்ட். இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா 99 கமெண்ட் வந்திருக்கு. 99 கமெண்ட் இப்போ இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக அந்த வீடியோ அப்லோட் பண்ணோம், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 99 ஒரு 10-15 கமெண்ட் தான், மீதி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே என்னோட ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நம்ம டிகே ஸ்டுடியோ ஃபேமிலி, டாட்டு ஸ்டுடியோ ஃபேமிலி வந்து இன்னும் வேறு லெவலில் வந்து ரீச் ஆகும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ நம்மளும் அடுத்தடுத்த லெவலுக்கு போவோம். கூடிய சீக்கிரம் நீங்கள்லாம் என்னை மூவியில் கூட பார்க்கலாம். ஸோ அதுக்கான முயற்சிகளும் இருக்குது. நம்மளே ஒரு 4-5 ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். கமெண்ட் பண்ணுறவங்கள யாராச்சும் நடிப்பில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு டேட்டு போடணும்னு நினச்சாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டிஸ்பிளேயில் என்னோடய நம்பர் இருக்கும். ஸோ நம்ம லொக்கேஷன் பார்த்திங்கன்னா திருச்சி கே கே நகர் எல்ஏசி காலனியில் தான் இருக்குது. லாஸ்ட்டாக ஒன்று சொல்லிக்கிறேன், எங்களோட இந்த டிகே ஸ்டுடியோ ஃபேமிலின்றது யாரோட உழைப்புலையும் இங்கே வரல. ஒவ்வொரு பெரிய பெரிய யூடியூபராக இருக்கட்டும், அடுத்த யூடியூபரை வச்சு வளர்ந்து வருவோம். ஸோ இதோட இது பார்த்திங்கன்னா எங்களோட முழு உழைப்பால் மட்டுமே வந்திருக்கு. அதனால் வந்து பெருமையாக சொல்லிக்குவோம் நாங்கள். இது நாங்கள் வேறு லெவலில் போவோம், வேறு லெவலில் ஒரு நாள் உங்களை எல்லோரையும் மீட் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. டாடா.